ராமநாதபுரம் பகுதி அப்படின்னு சொன்னாங்களே, இப்போது சமீப காலமாக தங்கம் கடத்தல், போதை கடத்தல், ஆயுத கடத்தல், நாச வேலைகளில் ஈடுபடுறது, அப்படி தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தல் பகுதியாகவே நம்ம ராமநாதபுரம் பகுதி இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு செய்தி தான், ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி பகுதியில் முகமது ஃபைசல் அப்படின்றவரையும் கணேஷ் என்பவரையும் கைது பண்ணியிருக்காங்க தமிழக காவல்துறை. என்ன பின்னணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த முகமது ஃபைசல் அப்படின்றவர் ஒரு இலங்கையை சேர்ந்தவர். அவர் 2019 நான் வந்து சுற்றுலாக்காக வருகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வராரு. அப்படியே தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் போய் அப்படியே அங்கே ராமநாதபுரம் பகுதியிலே அப்படியே செட்டில் ஆகி அங்கேயே ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிறார் அவர், முகமது ஃபைசல். பிறகு அவர் இந்த போதை மருந்து கடத்தல், பல தேச துரோக விஷயத்தில் அவர் ஈடுபடுறாரு. குறிப்பாக இந்த போதை மருந்து கடத்தல் பற்றி ரொம்ப அதில் தீவிரமாக அதில் இறங்குறாரு. இவத்தை பற்றின செய்தி தமிழக அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி அவங்களுக்கெல்லாம் போகுது, இந்த மாதிரி இவர் போதை கடத்தல் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வலை விரித்து அதிகாலை 5 மணிக்கு அவரை முகமது ஃபைசல்ன்றவரை கையங்களமாக தமிழக காவல்துறை பிடிக்கிறாங்க. அவர் பிடிக்கும் போது அவர் கையில் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதை வஸ்துகள் அவர்கிட்ட கைப்பற்றுறாங்க. மேலும் 500 ரூபா கள்ள நோட்டுகள், கிட்டத்தட்ட 12 நோட்டுகள் கைப்பற்றுறாங்க தமிழக காவல்துறை. கூட கணேஷ், அனீஷ் நகரை சேர்ந்த கணேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களை கைது பண்ணி மேற்கொண்டு விசாரணையை தமிழக காவல்துறை தொடங்கியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் போன செய்தியை வந்து பற்றி சொல்லும்போது நான் வந்து ஐ ஓப்பனர் என்று சொன்னேன். அதே போல் இந்த செய்தி நமக்கு வந்து ஒரு கண் திறக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இன்னொரு கண்ணை திறக்கிறது. ஆனால் ஒரு கண் திறந்து மறு கண் திறந்து இருக்கிறது. அழகாக சொன்னீங்க. அதாவது வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த நாட்டுக்கு வந்தால் டூரிஸ்டாக வந்திருக்கார், இங்கே உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார்னா டிபெண்டன்ட் விசா வைத்து இங்கேயே அவர் தங்கிக் கொள்ளலாம். இவர் பாருங்கள், ஸ்ரீலங்காக்காரர், மலேசியாவுக்கு போய் பல வருஷம் இருந்திருக்கான், அப்புறம் இங்கே வந்திருக்கான். வந்து எங்கன்னு நல்ல ஏதாவது நம்ம நாட்டுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணும் என்று வந்தாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம நாட்டிலேருந்து இங்கே அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அமெரிக்க நாட்டு பெருமையாக சொல்லுகிறது, அங்கே உள்ள பெரும்பாலான மிகப்பெரிய டாக்டர்களை நம்ம ஊர் டாக்டர், அந்த நாசாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டில் 40% மேலே நம்ம இந்தியாக்காரன் இப்படிலாம் சொல்கிறார்கள். பெரிய பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து போனவர்கள் என்று பெருமையாக சொல்கிறார்கள். அதாவது யூஎஸ் எக்கானமியை ஜூஸ், சைனீஸ் அண்டு இந்தியன்ஸ் தான் அவங்க தாங்கி பிடிக்கிறார்கள் சொல்கிறார்கள். தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு தேர் எக்கானமி, டு தேர் வெல்ஃபேர். இங்கிருந்து வரக்கூடிய அந்த பங்களாதேஷன் திருட்டுத்தனமாக வரக்கூடிய முஸ்லீமோ, இல்லை இந்த மாதிரி ஸ்ரீலங்காவிலேருந்து வரக்கூடிய முஸ்லீமோ, ஆர் தே கான்ட்ரிபியூட்டிங் டு த வெல்ஃபேர் ஆஃப் த கண்ட்ரி? இங்கே வரதே வேறு நோக்கத்துக்காக தானே வரான், ஏதோ பாம்பு வைக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காகவோ, சமுதாயத்தை சீர்குலைப்பதற்காகவோ இப்படி தான் வருகிறார்கள். அதுவும் இப்போ போதை என்பது இன்னொரு வகையான ஒரு ப்ராக்ஸி வார், நாட்டு மீது தொடக்கூடிய ஒரு போர். அப்படிப்பட்ட போர் புரிவதற்காக வரக்கூடிய முஸ்லீம்கள் இனிமேல் இங்கே வந்து தைரியமாக வரத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பு, இங்கே உள்ள யாரோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி காசு கொடுத்தோ ஏதோ பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா அவங்க மூலமாக டிபெண்டன்ட் விசா கிடச்சிட்டு இங்கேயே இந்த மாதிரி தங்கி எல்லா தொழிலும் பண்ணலாம் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டியிருக்கிறது. இது வந்து அதனால் சொன்னேன், இது ஒரு ஐ ஓப்பனர் என்று. இதில் பாருங்கள், இதுக்கு பின்னால் எந்தளவுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது யோசனை பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வருகிறார்கள், இங்கே வரானா ஏதோ நம்ம பேப்பரில் எப்படி புட்டை பண்ணியிருப்பான், அவர் ஒரு தொடர்ந்தார், இங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார், இங்கே ஏதோ தொழில் கடைகள் பாவம், ஏதோ தொழில் கடத்தல் பண்ணார், மாட்டிக்கிட்டார், இப்படி தான் பேப்பரில் படிக்கும்போது நமக்கு வரக்கூடிய இம்ப்ரெஷன். ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய நெட்வொர்க் வரை அங்கேருந்து அனுப்பிக்கிறது, நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணு, இந்த மாதிரி விசாயிடு, இப்படி சொல்லு, எல்லாம் கன்சல்ட்டிங் பண்ணுறது, கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு இத்தனைக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, தமிழகத்தில் இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும், பஞ்சாபை பற்றி பேசும்போது பஞ்சாப் கிட்டத்தட்ட நம்ம நாட்டினுடைய வாழேந்திய கரம் என்று ஒரு காலத்தில் இருந்த பஞ்சாப் இன்றைக்கு கிட்டத்தட்ட நம்ம நாட்டினுடைய பிளக்க வேண்டும் நினைக்கக்கூடிய காலிஸ்தானி தீவிரவாதிகளுக்கு ஒரு களமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் ரெண்டு காரணம். ஒன்று வந்து அங்கே நடந்து வரக்கூடிய மிகப்பெரிய கிறிஸ்துவ பிரச்சாரம், கிறிஸ்துவ மதமாற்றம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட அந்த பஞ்சாப் இளைஞர்கள் முழுக்க முழுக்க போதைக்கு சீரழி அடிமையாகிவிட்டார்கள், அடிக்டட். அதனால் பஞ்சாப் இளைஞர்கள் இப்போ போதை கொடுத்த அடிமையாட்டம் என்னென்னா செய்வான், அந்த போதை மருந்து இருந்து கூட இதை பண்ணுன்னா உடனே செஞ்சுருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நோக்கி பஞ்சாப் போய்கொண்டிருக்கிறது. இப்போ எப்படி அது சரி பண்ணுறது என்று பஞ்சாப் பெருசாக முழிக்கிறாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலை நோக்கி தமிழகமும் போய்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு சின்ன இன்சிடெண்ட், இது
இப்போ இவர்கள் போலீஸார் கண்களிலே மண்ணை தூவிட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏமாற்றி தப்பி ஓடனக்கே சத்தம் இருக்கும். அல்ல போலீஸ்காரனுக்கே தெரிஞ்சே கொஞ்சம் கையூட்டு வாங்கிட்டு வெளியில் வராமல் பண்ண விஷயம் எத்தனை இருக்கும். அல்ல லோக்கலில் உள்ள மற்ற எத்தனையோ செட்டப் இருக்கு இல்லையா, அதை அதுக்கு தெரியாமல் வந்தது. எல்லை அந்த காவல் படை வரும் இல்லை, எல்லையோட காவல் படை, அது குறிப்பிட்ட டைம் கூட தான் வந்துட்டு போகும், அங்கேயே இருக்கப்போ எல்லா டைம்லையும் இந்த டைமில் வரும், அந்த கேப்பில் வந்துட்டு போகிறது எத்தனை இருக்கும். ஆகவே நமக்கு கணக்கு தெரியாமல் டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் என்று சொல்வார்கள். இப்போ பிடித்ததை போல் பல 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 மடங்கு போதைப் பொருள் தமிழகத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சாதாரணமாக வந்து ஏதோ ஒரு ஸ்கூல் வாசலில் போயிட்டு சில சங்கேத வார்த்தைகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், எந்த ஸ்கூல் மெட்ராஸில் என்ன அடிச்சு வர முடியும், எந்த அதாவது ப்ரைவேட் ஸ்கூல், கான்வென்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், ஹைஃபை ஸ்கூலு, மிடில் ஸ்கூலு, எந்த ஸ்கூல் வாசலில் போய் நீங்கள் போனாலும் நிச்சயமாக குறைஞ்சபட்சம் ஒரு கடையாவது போதைப் பொருள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கடையாவது இருக்கிறது. நிச்சயம் சில நூறு இளைஞர்களாவது, சில நூறு மாணவர்களாவது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% 10% ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம், நான் சொல்கிறது தோராயமாக சொல்லக்கூடிய ஒரு கணக்கு, தமிழக பள்ளி மாணவர்களிடையே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் மூடி வைக்கிறது. இது ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பெரிய தகவல். கொஞ்சம் அதிகமாகிட்டே போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழகத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு பெரிய வேலைக்கு இப்படிப்பட்ட பல பேர் இருக்காங்க. யார் அதில் ஈடுபட்டிருக்காங்க, பெரும்பாலும் பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம். இதை அடித்து நான் சொல்ல முடியும். நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் பர்மா பஜார்னு ஒன்று இருக்கும் பாரிஸில், போனீங்கன்னா பார்த்தா தெரியும். அந்த கடத்தலில் இப்போ வந்து அதுக்கு பேர் மாற்றிட்டாங்க, அந்த டியூட்டி பெய்டு அந்த மாதிரி ஏதோ பேர்லாம் போட்டு நல்லா அது லீகலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கடத்தல் சாமான்லாம் அங்கே கிடைக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் சொன்னீங்க ராமநாதபுரம் கீழக்கரை, அங்கே யார் இருக்காங்க பெரும்பாலும்? நீங்கள் ஏதாவது நீங்கள் வந்து மலேசியாவுக்கு ஒரு பணம் ஒருத்தர் கொடுத்து அனுப்பணும், இல்லை அங்கேருந்து ஒரு பணம் திருட்டுத்தனமாக வரணும், பேங்க்கில் வரக்கூடாது, கேஷாக இங்கே வரணும் அப்படின்னா நீங்கள் இது திருவள்ளிக்கேணி போங்க, சேப்பாக்கு போங்க, யார் இருக்காங்க இந்த தொழிலில், குருவின்னு சொல்லுவாங்க. விஜய் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு குருவி படம், ஒரு படம் முழுக்க முழுக்க இந்த மாதிரி சட்டவிரோதமான ஹவாலா பணப்பரிமாற்றத்தில் முழுக்க முழுக்க ஈடுபட்டது யார்? முஸ்லீம்கள். கள்ளக்கடத்தல், போதை மருந்து கடத்தல், ஆயுத கடத்தல், இப்படி முழுக்க முழுக்க சட்டவிரோதமான செயல்களை செய்யக்கூடிய எல்லாவற்றிலுமே இந்த முஸ்லீம்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. பெரும்பாலான 90% ஆஃப் த அந்த தொழிலில் இருக்கிறது யார் பார்த்தா 90-95% இருக்கும் முஸ்லீம் தான் இருப்பாங்க. கூட ரெண்டு முன் பேர் இடிபடி யாரோ ஹிந்து வந்து மாட்டுவான், அவனை போலீஸை சரண்டர் பண்ணிட்டு இவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. இதே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தான் நீங்கள் கணேஷ்னு ஒரு பேரை அவர் சொன்னீங்க, யாரோ ரெண்டு பேர் கணேஷ் மகேஷ் இருப்பாங்கல்ல கூட ஏதாவது கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, டிரான்சிட்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஆகவே அரசாங்கம் இனியாவது விழித்து கொண்டு இது போல் யாராவது முஸ்லீம் ஒருத்தருக்கு வந்து வெளிநாட்டை சேர்ந்தவருக்கு டிபெண்டன் விசா கொடுப்பதாக இருந்தால் யோசித்து விழிப்புணர்வோடு கொடுக்க வேண்டும். அந்த ரெக்வஸ்ட்டை நான் வந்து நம்ம வந்து நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு நம்ம வைக்கிறோம். எந்த வகையிலும் இது ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு செய்தி தான். இந்த செய்தி சொன்னதற்கு உங்களுக்கு நன்றி.